தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உயர்மட்ட பாலத்தின் பக்கவாட்ட சுவர் சரிந்து விழுந்துள்ளது. இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். ராஜ்குமார், விவரங்கள். ஷியாம், அதாவது தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் தஞ்சை திருச்சியின் தேசிய நெடுஞ்சாலையில் உயர்மட்ட பாலமானது அமைந்துள்ளது. இந்த பாலம் கடந்த 2008 கட்டப்பட்டது. இந்நிலையில் இது முக்கிய சுற்றுலா தலமாக வழித்தலமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையை அமைந்துள்ளது. பொதுவாக திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணி செல்லக்கூடிய திருவாரூர், நாகப்பட்டினம் என்ற அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய முக்கிய பகுதியாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த பாலம் அமைந்துள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகன போக்குவரத்தும் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த சாலையில் முறையாக பராமரிக்கிற காரணத்தால் இந்த உயர்மட்ட பாலத்தின் பக்கவாட்டு சுவர் இன்று அதிகாலை சரிந்து விழுந்துள்ளது. அதிகாலை சரிந்து விழுந்ததால் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருந்துள்ளது. அப்பகுதி மக்கள் வந்து தகவல் கொடுத்ததின் பேரில் அந்த பாலத்தை கட்டிய கான்ட்ராக்டருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக இந்த பராமரிக்காத இந்த பாலத்தின் கட்டுச்சுவரை தற்போதானது பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அதிகாலை சரிந்து விழுந்துள்ளது. இதனை அடுத்து அங்கு வந்து தனியார் ஒப்பந்த நிறுவனம் அந்த பாலத்தின் பக்கவாட்டு சுவரை சீரமைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பாலத்தின் பக்கவாட்டு சுவரை சீரமைக்கும் போது அடுத்தடுத்த பகுதியில் சுவர் சரிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் உறவை செல்லக்கூடிய பாலங்கள் அனைத்தையும் ஒருமுறை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர். தற்போது பாலத்தின் தரம் குறித்து ஆய்வு செய்து முழுமையான பாலத்தை சீரமைக்கப்பட வேண்டும் அந்த பகுதி மக்கள். டோல்கட்டுகளில் தினந்தோறும் வசூல் செய்யப்படுகிறது, ஆனால் ஹைவே சார்பாக எந்தவித பணிகளும் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர்.